இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு நமது சிந்தை, இல்லாவிட்டால் எனது சிந்தை, அவர் மைண்ட் ஆர் மை மைண்ட், எப்படி வேணாலும் வச்சுக்கோ. எனது சிந்தை இல்லாவிட்டால் நமது சிந்தை. ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இங்கிலீஷில் வாசிப்போம். For to be carnally minded is death. But to be spiritually minded is life and peace. இங்க ரெண்டு மைண்டை குறித்து பார்க்கிறோம். எனது சிந்தை, எனது மனம், எனது சிந்தை, மை மைண்ட். இந்த மைண்டை ரெண்டாக இங்கே பிரித்திருக்குது, கார்னல் மைண்ட், ஸ்பிரிச்சுவல் மைண்ட். மாமிச மனம் இல்லாவிட்டால் மாமிச சிந்தை, ஆவியின் சிந்தை, என்னுடைய சிந்தை, என்னுடைய மைண்ட். இந்த மைண்ட் என்றால் என்ன? பிரியமானவர்களே, இந்த மைண்டை குறித்து அதிகமாக விளக்கியிருக்கிறது எந்த தத்துவ நூலை காட்டிலும் நம்முடைய வேதாகமம் தான். மத்தேயு 22:37 வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இங்கே மூன்று காரியங்களை பார்க்கிறோம். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Jesus said unto him, thou shalt love the Lord thy God with all thy heart, with all thy heart and with all thy soul, and with all thy mind, அதே வார்த்தையை மார்க் 12:30 இப்படியாக பார்க்கிறோம். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இங்க இன்னொரு வார்த்தையை மார்க் சேர்த்திருக்கிறார், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. And thou shalt love the Lord thy God with all thy heart, with all thy soul, with all thy mind, with all thy strength, லூக்கா 10:27 கூட நம்ம வாசிப்போம். பார்க்கிறோம் முழு சிந்தை. லூக்க சிந்தை என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறோம், உன் முழு சிந்தையோடும். அப்போ மார்க்கில் மனம் என்று சொன்னது சிந்தை, உன் முழு சிந்தையோடும். And answering said, thou shalt love the Lord thy God with all thy heart, and with all thy soul, and with all thy strength, and with all thy mind, and thy neighbor as thyself. இங்கே நான்கு காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று ஹார்ட், இருதயம். இன்னொன்று சோல், ஆத்மா. இன்னொன்று மனம் இல்லாவிட்டால் சிந்தை. இன்னொன்று பார்க்கிறோம் உன்னுடைய பலன், அது என்ன ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த் என்று இருக்கிறது. இந்த முழு பலன் என்று சொல்லுகிறது நம்முடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் காட்டுது. இந்த மூன்றும், இந்த ஹார்ட் சோல் மைண்டு, இந்த மூன்றும் ஒன்றல்ல, இந்த மூன்றும் வித்தியாசமானது. ஹார்ட்னா என்ன, சோல்னா என்ன, மைண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும். முழு இருதயத்தோடு அன்பு கூறுறதுனா என்ன, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுறதுனா என்ன, முழு மனதோடு அன்பு கூறுறதுனா என்ன, இல்லாவிட்டால் முழு சிந்தையோடு அன்பு கூறுறதுனா என்ன. இப்போ இருதயங்கிறது எங்கே இருக்குது? அப்போ இந்த இருதயத்தோடு எப்படி அன்பு கூற முடியும்? அவர்கிட்ட இருதயம் எங்கே இருக்குது? இந்த இருதயத்துக்கு உணர்ச்சிலாம் உண்டா? கிடையாது. இந்த இருதயத்தால் சிந்திக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த மூன்றுமே நம்ம இருதயம்னு அங்கே காட்டிடும். இந்த இருதயம் இல்லாது, இந்த இருதயம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த இருதயம் இல்லைன்னா உயிர் போயிடும். ஆனால் சிலரை பார்த்துட்டு அவனுக்கு இருதயமே இல்லைங்க, ஹார்ட்லெஸ் மேனுங்க. ஹார்ட்லெஸ் மேன் எப்படி இருக்க முடியும்? அப்போ இருதயம் இங்கே இருக்கிற இருதயத்தை பற்றி சொல்லலை, வேறு எங்கேயோ இன்னொரு இருதயம் இருக்குது. அந்த இருதயம் எங்கே இருக்குது? இப்போ ஒருத்தனை பார்த்து சொல்கிறான் அவனுக்கு இருதயமே இல்லைங்க, இருதயமே இல்லைங்க. சிலரை பார்த்து சொல்கிறான் அவனுக்கு மனசாட்சியே இல்லைங்க. இப்போ இருதயமே இல்லாதவன் சொன்னால் அவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? இருதயம் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ சிலரை பார்த்து அவன் இருதயமே இல்லை அப்படிங்கிறான். இல்லைன்னா இழகின இருதயம், அந்த இருதயம் இழகிச்சுன்னா என்ன ஆகுறது? இப்படியெல்லாம் சொல்கிறோமா, அந்த இருதயம் எங்கே இருக்குது?
இதுவரை யோசிக்கவே இல்லை. ஒரு இருதயம் தான் நினைச்சோம், இன்னொரு இருதயம் எங்கே இருக்கு? பிரியமானவர்களே, இந்த இருதயம் வந்து நம்முடைய இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு அதை படத்துலலாம் நம்ம பார்க்குறோம், அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதை கையில் எடுத்து அமுக்குறாங்க, அதை வெட்டி ஒரு பெட்டியில் வச்சுட்டு அப்புறம் திரும்ப எடுத்து பொருத்திக்கிறாங்க. இங்கே ஒரு இருதயம் அப்படி இருக்கட்டு பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு ஒரு மிஷின், அதில் கிளிப்பு போட்டு நிறுத்துகிறாங்க, கிளிப்பை திறக்கிறாங்க, என்னென்னமோ அந்த இருதயத்தை பண்ணுறாங்க, தொடுறாங்க, வைக்கிறாங்க. அந்த இருதயத்துக்கு சில இரத்த நாளங்கள் வருது, இரத்த நாளம் வெளியே போகுது. இந்த இருதயம் வேறு. இங்கே இருதயம் என்று சொன்னது, ஹார்ட் என்று சொல்கிறது, இட் இஸ் த சீட் ஆஃப் அஃபெக்ஷன். முதலாவது உள்ள ஹார்ட், இது ரொம்ப ஆழமான பாடம். ஹார்ட் என்று சொன்னால் இட் இஸ் த சீட் ஆஃப் அஃபெக்ஷன், பாசத்தின் உறைவிடம். அதனால சில வேளை உறைஞ்சி போயிடுது, சிலருக்கு அது உறங்கும் இடம் ஆயிடுது, அதனால் உறங்கி போயிடுது. பாசம் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் இருதயம் அப்படிங்கிறான். அதான் இருதயம் துடிக்குதுங்க, எல்லா இருதயமும் துடிக்கும். ஆனால் சில வேளை சொல்லணும், பாரு அவன் இருதயம் துடிக்குதுங்க, பாசம் அஃபெக்ஷன் நிறைந்திருக்கிற ஒரு இடம், அதுக்கு பேர் தான் இருதயம். அப்போது நம்ம சில வேளை உணர்ச்சி வசப்படும் போது இல்லை வேதனைப்படும் போது நம்ம இருதயம் கொஞ்சம் வேகமாகவே துடிக்குது, பிளட் ப்ரெஷர் ஏறுது, இது இருந்து அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிறோம். ஒரு துக்க செய்தியை கேட்குறோம், துக்க செய்தியை எங்கே கேட்குறோம்? மூளையில் தான் கேட்குறோம். அந்த துக்க செய்தியை கேட்ட உடனே நெஞ்சு வலிக்குது, அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு நம்ம உட்காரமே இல்லை, சினிமா நாடகத்தில் உட்காருவாங்க, உடனே அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்குவாங்க. ஆப்பா, ஏன் துக்க செய்தியை கேட்ட உடனே நெஞ்சு வலிக்குது? ஏன் இருதயம் வேகமாக துடிக்குது? ஏன் அப்படியே நம்ம உட்காந்துடுறோம் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு? ஏன் சிலருக்கு நெஞ்சு நின்றுது? நம்முடைய பாசம் அவ்வளவாக இருக்கிறபடினால அந்த செய்தியை கேட்டவுடனே நம்முடைய பிரெயின், நம்முடைய மூளை வேகமாக செயல்படணும். அந்த செய்தியை தாங்கிக்கிறதுக்கு மூளையால் தாங்கிக்க முடியலை. அந்த செய்தியை தாங்கிக்கிறதற்கு அந்த நேரத்தில் நம்முடைய நரம்பு மண்டலம், நம்முடைய எலும்பு மண்டலம், நம்முடைய ஜீரண மண்டலம் எல்லாம் அஃபெக்ட் ஆகிடும். அதனால தான் இது எலும்புகளில் உக்கலடி எல்லாம் பைபிளில் இருக்குங்க, இது போய் எங்கேயும் காலேஜில் படிக்க வேண்டாம். அந்த செய்தியை கேட்டவுடனே எலும்புகளில் உக்கல் எடுத்தது அப்படின்னு பைபிளில், உக்கல்னே எலும்பு வீக் ஆயிடுச்சு, என் நிலையிலே தடுமாறினேன். அப்படியே துக்க செய்தியை கேட்டு அப்படியே தடுமாறுறான், நிற்க முடியலை. ஆனால் நம்மெல்லாம் விழும்போது கட்டில் பார்த்து தான் விழுவோம், சிலெல்லாம் சண்டை போட்டு டமாலும் விழுவாங்க, கட்டில் பார்த்து விழுவாங்க. ஏன் அவனுடைய எலும்பு மண்டலம் வீக் ஆயிட்டு, நரம்பு மண்டலம் வீக் ஆயிட்டு. இதெல்லாம் சரி செய்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஹார்ட்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளட்டு பம்ப் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பாக மூளைக்கு அந்த அஃபெக்ஷன் பாதிக்கப்பட்டுட்டு, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆமே, செய்தியை கேட்டோன்னு தாங்க முடியலை. உடனே நம்முடைய சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கங்கே டைஜஸ்டிஸ் சாப்பிட முடியாது, சிந்திக்க முடியாது, எலும்பு உக்கல் உண்டாயிட்டு நரம்பு தளருது. உடனே நம்ம ஹார்ட்டு பிரெயின் அதுக்கு கமாண்டு கொடுத்து, பிரெயின்லேருந்து எல்லாம் ஆரம்பிக்கணும், கமாண்ட் கொடுத்து கட 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 கடன அடிக்குது. உடனே இருதயம் துடிக்க நம்ம எங்கே பிடிச்சிக்கிறோம், ஏன்னா அது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக துடிக்குது. ஆனால் துடிக்கிறது காரணம் இந்த அஃபெக்ஷன், பாசம் பாதிக்கப்படுகிறதுனாலே. அப்போ ஹார்ட் என்று சொல்கிறது இந்த ஹார்ட் அல்ல, எங்கே பாசம் இருக்கிறதோ அந்த இடத்தை ஹார்ட் என்று சொல்லுகிறோம். இது அது எங்கே இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். ரெண்டாவது ஆத்மா என்று சொன்னோம், இந்த இடத்துலே ஆத்மா என்று சொல்லுகிற பொருள் வேறு பொருள். அதே போல் இங்கே ஆத்மா என்ற சொல், இட் இஸ் த சீட் ஆஃப் லைஃப், ஆ சீட் ஆஃப் பீயிங், ஜீவனின் இருப்பிடம். இப்போ ஒரு பிள்ளை பெத்த பிள்ளை வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, அந்த அம்மா உயிரை கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்ற போகிறாங்க. பிள்ளைக்கு வந்து இன்ஜினியரிங்கில் சேர்க்கணும் இல்லை மெடிக்கலில் சேர்க்கணும், எல்லாம் வித்தாச்சு. தாலி ஒன்று தான் இருக்குது, தாலியை ரொம்ப புனிதமாக நினைக்கிறாங்க, தாலியெல்லாம் கழட்டவே மாட்டாங்க. இந்த பிள்ளையை படிக்க வைக்கணும்னு சொல்கிறதுக்காக தாலியை கொடுக்குறாங்க, தங்களை மிக விருப்பமான ஒன்றை கொடுக்குறோம். இந்த பாசம் எப்போதுமே எதையோ ஒன்றை கொடுக்க வைக்கிறது, அதில் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கறதிலும் அதிகமான பாசம் கிடையாது. யாரையோ காப்பாற்றுறதுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கறதிலும் அதிகமான பாசம் கிடையாது. அதான் இங்கே ஆத்மா என்று சொல்லப்பட்டிருக்கு, அதான் ஆத்மா என்று சொல்லப்பட்டிருக்கு. சோல், அவருடைய என்டையர் பீயிங், எதை வேணாலும் கொடுத்துட்றேன். ரொம்ப குளிருது, பிள்ளை குளிரில் நடுங்குது, எனக்கும் குளிருது, பிள்ளை குளிரில் நடுங்குது, மழையில் நனைஞ்சிச்சு, நான் என்ன செய்கிறேன், என் குளிருக்கு இருக்கிற வஸ்திரத்தை எடுத்து என் பிள்ளைய மூடுறேன். இல்லை ஒரே ஒரு ரெயின் கோட் இருக்குது, ஒன்று நான் நினையணும் இல்லை பிள்ளை நினையணும், என்ன பண்ணுறேன், ரெயின் கோட்டை கொடுத்துட்றேன். அந்த பாசம் தியாகத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. அந்த பாசம் எதையோ ஒன்றை
நாம் கொடுக்க வைக்கிறது. அந்த பாசம் எதையோ ஒன்றை நாம் கொடுக்க வைக்கிறது. கிவிங் எதை கொடுக்க வைக்கிறது? நம்முடைய ஜீவனையே கொடுக்க வைக்கிறது, நம்முடைய பீயிங்கை, நம்முடைய பர்சனாலிட்டியை, நமக்குண்டான உணவை கொடுக்க வைக்கிறது, நமக்குண்டான செல்வத்தை கொடுக்க வைக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த பாசம் என்ன செய்கிறது? கொடுக்க வைக்கிறது. அதான் சோல். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற மூன்றாவது ஒன்று மைண்டு. இந்த மைண்டை குறித்து நான் பின்னால் விவரமாக சொல்கிறேன், இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். இட் இஸ் சீட் ஆஃப் ரீசனிங், இல்லாவிட்டால் சீட் ஆஃப் இன்டலெக்ட், புத்தியின் இருப்பிடம். நமக்கு ஒரு புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, நாலெட்ஜ் இருக்குது. இப்போ இயேசு என்ன சொன்னால்? உன்னுடைய முழு இருதயத்தோடும் என்னில் அன்பு கூர். உங்கள் பாசம் முழுவதும் இயேசு மேலே இருக்கும், இயேசுக்காக இருதயம் துடிக்கும். உன் முழு ஆத்மாவோடும் உங்கள் ஜீவன் முழுசும் இயேசுகிட்ட இருக்கணும், இயேசுக்காக உயிரை கொடுக்கும். உன் முழு மனதோடும் உன்னுடைய இன்டலெக்ட், உன்னுடைய அறிவு, உன்னுடைய அறிவு முழுவதும் இயேசுவை நேசிக்கும். உன்னுடைய முழு மனமும் இயேசுவை நேசிக்கும். உன்னுடைய முழு பாசமும் இயேசுவை நேசிக்கணும். இயேசுவை நேசிக்கிறதுனால உயிரை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கணும். அறிவுபூர்வமாக எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா உன்னுடைய நேசம் இயேசுவின் மேல் இருக்கும். மூன்றாவது முழு பலத்தோடு. அதான் நான் வந்து சாதாரணமாக ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறதுனால என் மனம் என்ன சொல்லுது, சபை கூடுதலாக விட்டுறக்கூடாது அப்படிங்குறது. அப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு இருக்கிற முழு பலத்தோடு அவரை நேசிக்கணும்னா நடந்து வர்றேன், பஸ்ஸில் நடந்து வர்றேன். அப்போ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நம்ம கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்போ நான் கேட்டேன், இந்த இருதயம் எங்கே இருக்குன்னா நமக்கு தெரியாது, இந்த மனம் எங்கே இருக்குன்னா தெரியாது, இந்த ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னா தெரியாது. இங்கேயும் இருக்கு. இது வரைக்கும் பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய ஆட்களெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, இது எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது என்று சொன்னால் யாருக்குமே இது எங்கே இருக்கிறது என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இருக்கிறது என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார். அப்படி ஒன்று இருக்குது என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறாங்க. மைண்டுன்னு இருக்குது, சோல்னு இருக்குது, இருதயம்னு இருக்குது. ஆனால் இந்த மைண்டு, சோல், இருதயம்லாம் எங்கே இருக்குது என்று சொல்லி இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒன்று முக்கியமானது, மனிதனுடைய மூளை, பிரெயின். என்ன காரணமாக தெரில, இந்த வார்த்தையே பைபிளில் இல்லை, மூளைங்கிறதே இல்லை. பிரியமானவர்களே, இந்த மூளை இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது, அப்படி தொட்டு பார்க்கலாம். நிறைய பேர் ஆட்டு மூளைலாம் சாப்பிட்ருப்பீங்க, பிரெயின் கறி. இந்த மூளை, இதில் கெமிக்கல்லாம் இருக்குது, நரம்பெல்லாம் இருக்குது, நியூரான்ஸ்லாம் இருக்குது, சரி அதெல்லாம் போட்டு குழப்பில்ல. இந்த மூளை இருந்தால் தான் இந்த இருதயமோ மனமோ ஆத்மாவோ செயல்படுது. ஒருத்தனுக்கு மூளை ஃபங்க்ஷன் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, பாசம் ஒர்க் ஆகுமா? ஒருத்தனுக்கு மூளை செத்து போச்சு, அவன் இருதயத்தில் வந்து வேதனை வருமா? மூளை பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரன், அவனுக்கு வந்து மற்றவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அவன் வேதனைப்படுவான். இருக்கிறதுலே நிம்மதியான நாட்கள் அவன் தான், மற்றவங்க கஷ்டத்தை பற்றி கவலையே பட மாட்டான், அவனுக்கு வேதனையே கிடையாது. அந்த மூளை இருந்தால்தான் இந்த இருதயமோ இந்த மனமோ இந்த சிந்தையோ செயல்படுது. ஆனால் இந்த மூளை என்று சொல்லுகிறது ஒரு பௌதீக பொருள், ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. மூளை என்று சொல்லுகிறது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. தொட்டு பார்க்கலாம், வே பண்ணி பார்க்கலாம், கலரை பார்க்கலாம், அதில் சில கெமிக்கல்லாம் இருந்து கிரியேட் செய்யுது. நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய ஒன்று மூளை. ஆனால் இந்த இருதயம், ஆத்மா, சிந்தை, இந்த மூன்றும் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாததுனால அதுக்கு மெட்டாஃபிசிக்கல்னு பேர் வச்சாங்க. இது இருக்குது, இதுக்கும் மூளைக்கும் என்னமோ தொடர்பு இருக்குது. மூளை செயல்பட்டால் தான் பாசம் வருது, மூளை செயல்பட்டால் தான் சிந்திக்க முடியுது, மூளை செயல்பட்டால் தான் நம்மளால் கொடுக்க முடியுது, மூளை டெட் ஆச்சுன்னா நம்மளால் எதுவும் யோசிக்க முடியாது. ஆனால் இந்த இருதயம், சிந்தை, ஆத்மா என்று சொல்கிறதெல்லாம் மூளையோட கனெக்டாக இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியலை. நல்லா கவனிங்க, இது எங்கே இருக்குது, எப்படி கிரியேட் செய்யுது, இது மூளைக்கு ஆர்டர் கொடுக்கா, மூளை இதுக்கு ஆர்டர் கொடுக்கா, ஆனால் மூளை இல்லாமல் இது ஃபங்க்ஷன் ஆகலை. ஆனால் இது எங்கே இருந்து மூளையை ஏக்குது, எங்கே இருக்கிற இதை மூளை ஏக்குது, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியலை, இனிமேலும் தெரியாது.
அதனால் ஒரு பெரிய தத்துவ ஞானி என்ன சொல்கிறாரு, இது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட எங்கேயோ இருக்குது அதை காப்பாற்றிக்கோ. உன் மனம் எங்கேயோ இருக்குது, உன் இருதயன்னு ஒன்று இருக்குது, உன் சிந்தைன்னு ஒன்று இருக்குது. ஒன்று நீ மாம்ச பிரகாரமாக சிந்திக்கணும், உனக்கு மாம்ச சிந்தை இருக்கணும், இல்லைன்னா உனக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும். இது எங்கே இருக்குன்னு யோசிக்காத அந்த சிந்தையை காத்துக்கொள். ஏன்னு சொன்னால், மூளை ஒரு டப்பாக்குள்ளே இருந்தால் கூட நம்முடைய பிஹேவியர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது இந்த இருதயமும் இந்த சிந்தையும் தான், இந்த பாசமும் இந்த அறிவும் தான். இந்த பாசமும் இந்த அறிவும் தான் நம்முடைய பிஹேவியர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது. தேவன் மேல் வைத்திருக்கிற பாசம், மனைவி மேல் வைத்திருக்கிற பாசம், கணவன் மேல் வைத்திருக்கிற பாசம், ஊழியத்தின் மேல் வைத்திருக்கிற பாசம், உலகத்தை பற்றி எனக்கு இருக்கிற அறிவு, பரலோகத்தை பற்றி எனக்கு இருக்கிற அறிவு, நித்தியத்தை பற்றி எனக்கு இருக்கிற அறிவு, அநித்தியமான வாழ்க்கையை பற்றி எனக்கு இருக்கிற அறிவு, பணம் என்ன செய்யும், பணம் இருந்தால் என்ன, பணம் இல்லட்டா என்ன, பாதாளத்தை பற்றிய அறிவு, நரகத்தை பற்றிய அறிவு, மறுமையை பற்றிய அறிவு, இந்த அறிவெல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றது. திஸ் நாலெட்ஜ், திஸ் ரீசனிங், திஸ் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் தான் என்னுடைய சிந்தையை கட்டுப்படுத்துகிறது. என்னுடைய சிந்தையை ரெண்டு பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். மை மைண்ட் செட், என்னுடைய சிந்தை, ரெண்டு பெரிய பிரிவுகளாக. இட் கேன் பி இன் டூ பார்ட்ஸ். வாட் ஆர் தோஸ் டூ பார்ட்ஸ்? ஒன்றுக்கு பெயர் மாமிச சிந்தை, இன்னொரு பெயர் ஆவியின் சிந்தை. அப்போ இன்றைக்கு நம்ம சிந்தையை பற்றி மாத்திரம் பார்க்க போகிறோம். இந்த சிந்தையை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். மைண்ட், ஆவியின் சிந்தை, ஜீவனும் சமாதானம். அந்த மைண்ட் நமக்கு இருக்குமானா நமக்கு ஜீவனும் இருக்கும் சமாதானமும் இருக்கும். மாமிச சிந்தை நமக்கு இருக்குமானா மரணம், டெத்து. அப்போ இந்த சிந்தையை நம்ம டெவலப் பண்ணணும், இந்த சிந்தையை டிஸ்ட்ராய் பண்ணணும். நம்முடைய தாட் ப்ராசஸில் ரொம்ப ஆழமான காரியம், ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் பாரப்படுத்தினபடினால நான் செய்கிறேன். நம்முடைய மைண்டை டெவலப் பண்ணணும். நம்ம மைண்டில் கார்னல் மைண்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, மாம்ச சிந்தையை அழித்து 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 ஆவியின் சிந்தையை நிரப்பணும். இந்த ஆவியின் சிந்தை, இந்த மாமிச சிந்தைகள் தான் நம்முடைய நிறைய பிஹேவியரை இயக்குது. நம்முடைய பிஹேவியரை இயக்கிறது ரெண்டு காரியங்கள் உண்டு. ஒன்று, நம்முடைய ஆத்மா தான் நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆத்மா நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறத ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிடலாம். நம்முடைய பிஹேவியர், ஏன் சிரிக்கிறோம், ஏன் அழுகிறோம், ஏன் கொடுக்குறோம், ஏன் கோயிலுக்கு வர்றோம், ஏன் சினிமாவுக்கு போகிறோம், ஏன் நம்ம இப்படி உடுத்துகிறோம், ஏன் அப்படி உடுத்துகிறோம், ஏன் ஜிப்பா போடுறேன், ஏன் சூட்டு போடுறேன், ஏன் பட்டுப்புடவை கட்டுறோம், ஏன் வந்து இப்படி அலங்கரிக்கிறோம், ஏன் கார் வாங்கணும், ஏன் பைக் வாங்குகிறோம். நம்முடைய பிஹேவியர் எல்லாத்தையும் நம்முடைய சைக்கி, நம்முடைய சுக்கி டெவலப் பண்ணுது. இதை வந்து பீயிங்கிற காட்டிலும் சுக்கி இல்லாவிட்டால் சைக்கி, நம்முடைய ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுது நம்முடைய பிஹேவியர் எல்லாம். ஏன் ஒருத்தரை பார்த்தா சிரிக்கிறோம், ஒருத்தரை பார்த்தா மூஞ்சை திருப்பிட்டு போகிறோம், இது என்னுடைய கம்ப்யூட்டர்னு தெரியுது, அது அவருடைய கம்ப்யூட்டர்னு எனக்கு தெரியும். ஐ கட் நாலெட்ஜ். என் பிஹேவியர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது என்னுடைய இந்த ஷோ. அதை ரெண்டாக நான் பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னுடைய பாசம், என்னுடைய பாசம் என்னுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் நிறையா கதைகள், எது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, முந்தையெல்லாம் சில சினிமா தலைப்புகள் வந்தது. சினிமாவுக்காக இல்லை, இந்த கருத்தை வலியுறுத்துறதுக்காக நான் உங்களுக்கு அதை நினைப்பூட்டுறேன். சில வேளை பணத்தின் மேலே உள்ள ஆசை பாசத்தை விட்டுரும், சில வேளை பாசத்தின் மேலே உள்ள ஆசை பணத்தை விட்டுரும். இதை வலியுறுத்துறதுக்காக சொல்கிறேன். நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது பாசம், அது எங்கே இருக்குது, இருதயத்தில் இருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுகிறது நம்முடைய ரீசனிங், அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சிந்தை, மைண்டு, நம்முடைய மைண்டில் இருக்குது. இந்த மைண்டை தான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த மைண்டு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்கள் நிச்சயமாக ஜீவனும் சமாதானமும் உண்டு, உங்கள் வீட்டில் சமாதானம் உண்டு, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டு. இந்த மைண்டு கார்னலாக இருக்கும் என்று சொன்னால், பைபிளில் நிறையா கேடான சிந்தை, ரிப்ரோபேட் மைண்ட், வீணான சிந்தை, வெயின் மைண்ட், கெட்ட சிந்தை, விக்கெட் மைண்ட். அதே போல் ஆவியின் சிந்தையை பற்றி சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, அந்த மைண்ட் நமக்குள்ளே டெவலப் ஆகும்.
அந்த மைண்ட் நமக்குள்ளே டெவலப் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய தாட் ப்ராசஸை பற்றி நம்ம நினைக்கணும். ஒரு சில டெஃபினேஷன் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல இல்லாவிட்டால் நீங்கள் விளங்கி கொள்ள பிரயோஜனமாக இருக்கும். நான் தமிழில் அதை விளக்கும் போது குறிக்கக்கூடியவர்கள் குறித்து கொள்ளுங்கள். மைண்டுன்னு சொல்கிறது தேட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன்ஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். மைண்ட் என்று சொல்லி சிந்தை என்று சொல்லுகிற ஒருவனுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் பொறுப்பாக இருக்குது. த சீட் ஆஃப் த ஃபேக்கல்டி ஆஃப் ரீசன், பகுத்தறிவு அப்படி வச்சுக்கோ, பகுத்து அறிகிறது, நல்லது கெட்டது என்று பகுத்து அறிகிறது. டிஸ்க்ரீஷன், நல்லது கெட்டது சரி தப்பு என்று பகுத்து அறிகிறது, ரீசன். ஸோ மனம் என்று சொல்லுகிற, சிந்தை என்று சொல்லுகிற, இட் இஸ் த ஃபேக்கல்டி ஆஃப் ரீசன். ரெண்டாவது யுவர் இன்டென்ஷன், வாட் யூ இன்டென்ட் டு டூ. இந்த சிந்தை என்று சொல்லுகிறது உன்னுடைய நோக்கம், நீ எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாய். கோயிலுக்கு போகணுமா வீட்டில் இருக்கணுமா, கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போகணும். இப்போ ஆபிரகாம் தீர்மானிக்கிறான், கர்த்தர் சொன்னார் நீ உன் குமாரனை பலியிடு, எந்த குமாரனை பலியிட வேண்டும் தீர்மானிக்கிறான், ஈசாக்கை. சரி, ஈசாக்கை பலியிட வேண்டும், எங்கே பலியிட வேண்டும், மலையில் பலியிட வேண்டும், எந்த மலையிலே பலியிட வேண்டும், நான் உனக்கு காண்பிக்கும் மலையிலே பலியிட வேண்டும். தட் இஸ் ரீசனிங். யூ ஷுட் சாக்ரிஃபைஸ் யுவர் சன், he gets a reasoning, which son? Isaac. Okay, where should I sacrifice? On a mountain. Then a question comes, which mountain? The mountain that I show. Appo reasoning varu. In the reasoning, how much it is closer to Christ, that much you will have peace, you shall have life. Unnudaiya reasoning evvalavai kristuvai saarndirukkirado, edho or malaiyila baliyiduvanga ponga appadina Isaac chethu peyruvanga, aadu kedaikadhu. எங்கேயோ கோயிலுக்கு போவோம் அப்படின்னா தேவனுடைய தீர்மானம் நிறைவேறாது. அப்போ தேவ தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்றால் யுவர் மைண்ட் மஸ்ட் பி கண்ட்ரோல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், யுவர் ரீசனிங் மஸ்ட் பி கண்ட்ரோல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், யுவர் டிசிஷன் மஸ்ட் பி கண்ட்ரோல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், யுவர் இன்டென்ஷன்ஸ் மஸ்ட் பி கண்ட்ரோல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், வாட் யூ இன்டென்ட் டு டூ மஸ்ட் பி கண்ட்ரோல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அதர்வைஸ் த ரிசல்ட் வில் பி டெத், த ரிசல்ட் வில் பி சஃபரிங், the result will be pain and agony. unnudaiya nokkam, unnudaiya theermanam, edhai seiya vendum endru virumbugirai, ivigalellam parisuthaavinaale nadathapadavittal ulla vilaivu maranam, dukkam, vedanai, nashtam, kashtam. So unnudaiya thought process is very very important. Nee sindhikkirathu miga mukkiyamaanadhu. Mind en solradhu moondravathu, the mind is the accumulated recordings of observations, perceptions, thoughts, reasoning, conclusion and decisions which lead to concept formation resulting in our behavior. சில காரியங்களை கவனிக்கிறோம். இப்போ டிவியில் ஒரு ப்ரீச்சரை பார்க்குறோம், நிறைய கூட்டமாக இருக்கு, திரள் கூட்டமாக இருக்கு, அவங்க உடைய பார்க்குறோம், அவங்களுடைய டாக்டரினை பார்க்குறோம், அவங்களும் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அறிந்து கொண்டதற்கு, நம்ம கற்றுக்கொண்டதற்கு அது மாறாக இருக்குது. ஆனால் அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி உடுத்துறதுக்கு நமக்கு இன்றைக்கு மனம் இல்லை. இப்போ நம்ம இதை அப்சர்வ் பண்ணுறோம், இதை திரும்ப திரும்ப பார்க்குறோம், பல இடங்களில் பார்க்குறோம். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெர்செப்ஷன் வருது. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு இப்போ சிவன்ற கவனிக்கிறோம், என்ன இவங்க சக்ஸஸாக தானே இருக்கிறாங்க, இவங்களுடைய ஊழியம் வெற்றியாக தானே இருக்குது, இவங்க குடும்பம் நல்லா தானே இருக்குது, இவன் கோயிலுக்கு போல், ஆண்டவரும் அடிக்கலையே, கள்ளக்கணக்கு எழுதுனா, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறான், அவன் கிணத்துல நல்லா தண்ணி வருது, நம்ம கிணத்துல வரமாட்டேக்க, அவங்க வீடு நல்லா தானே இருக்குது, நம்ம மனைவி கோயிலுக்கெல்லாம் வர வெள்ளையும் சொல்லியும் உளுத்துற நகையெல்லாம் கிளத்தி இருக்கிறான், நம்மகிட்ட வீட்டில் வந்தால் சண்டை போடுறா, மதிக்க மாட்டேங்கிறா, மிதிக்கிறா, அவன் மனைவி உலகத்தால் இருக்கிறா, புருஷன் வந்தால் எளிமை நிற்கிறா, வீட்டுக்குள்ளே வந்தவொடனே தண்ணி கொடுக்குறா, மோர் கொடுக்குறா, சாப்பாடு போட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறா, ஆண்டவரை நம்பி கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், அங்கே உள்ள பிரசங்கம் எல்லாம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, மனைவியை நேசிக்கணும், மனைவிக்கு உயிரை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி நம்ம உயிர் தான் போகுது. இந்த சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டோம், அவன் வீட்டில் பண்ணாட்டி எவ்வளோ நல்லா இருக்க பார்த்தியா. இந்த அம்மா யோசிக்குது, என் புருஷன் ஊழியம் ஊழியான்னு போகிறாரு, அவன் பாரு குடித்தா கூட தீபாவளிக்கு தீபாவளி பட்டுப்படை வாங்கி கொடுக்குறான், நகை செய்து கொடுக்குறான், நகை போட வேண்டாம் லாக்கரில் வச்சுக்கலாமே அவசரத்துக்கு உதவுமே, இவன் ஒரு 5 பைசா கொடுத்தா கணக்கு கேட்குறான் நம்மகிட்ட, அவன் கொள்ளை அடித்தாலும் கொண்டு வந்து பண்டாட்ட கொடுக்குறான், நமக்கு இப்படியா வாச்சதுன்னு இந்தம்மா வருத்தப்படுது. நம்ம பார்க்குற ஆப்சர்வேஷன்ஸ் எல்லாம் சில பெர்செப்ஷனை உண்டாக்குகிறது.
சில காரியங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். திரும்ப திரும்ப அப்சர்வ் பண்ணும்போது அந்த சிக்னல் எல்லாம் நம்ம மனதுக்கு போகுது. அப்புறம் சும்மா இருக்கும்போது சிந்திக்கிறோம், அது சரியாக தானே இருக்கும், அது தப்பாக இருக்குமா, அவருக்கு பைபிள் தெரியாமல் இருக்குமா, இவ்வளவு ஜனம் கேட்குது, நம்ம பாஸ்டர் தான் கத்தி கத்தி பார்க்குறாரு, என்னமோ மைண்டுங்கிறாரு, பெர்செப்ஷனுங்கிறாரு, சிந்தங்கிறாரு, இருதயங்கிறாரு, என்னத்தையோ போட்டு குழப்புறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவீது கோலியாத்துங்கிறாங்க, ப்ராஸ்பரிட்டிங்கிறாங்க, எவ்வளோ கூட்டம் வருது ஐயா. சிந்திக்கிறோம், அப்போ நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறது சில பெர்செப்ஷனை உண்டாக்குது, அது சில தாட்ஸை உண்டாக்குது. இந்த தாட்ஸை உண்டாக்குனோன்னா சில ரீசனிங் வருது, பகுத்தறிய ஆரம்பிக்கிறோம், இது சரியா அது சரியா. ரொம்ப கவனிங்க, இப்போ தான் நம்முடைய மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது, இது சரியா அது சரியா, இங்கே போனால் நம்ம நல்லா இருக்கலாமா, அங்கே போனால் நம்ம நல்லா இருக்கலாமா, இந்த உபதேசத்தை கேட்டால் நமக்கு செல்வம் வருமா, அந்த உபதேசத்தை கேட்டால் நமக்கு செல்வம் வருமா. When will we get riches? Whether we listen to this or when we listen to that, whether we are here or when we go there, we start reasoning. இங்கே தான் நம்முடைய மைண்ட் ஒர்க் பண்ணுது, எந்த உபதேசத்தை கேட்டால் நான் பரலோகத்துக்கு போவேன், எந்த உபதேசம் பைபிளுக்கு முழுமையாக ஒத்திருக்கிறது, எது பூரணத்துக்கு நேராக நடத்தும், இந்த ரீசனிங். ஒருவருக்கு என்ன ரீசனிங் வருது, எது எனக்கு சக்சஸை கொடுக்கும், எது எனக்கு உலகத்தில் அக்செப்டன்ஸை கொடுக்கும், என் காலேஜில் அக்செப்டன்ஸை கொடுக்கும். யூ கெட் அ ரீசனிங் பிகாஸ் யூ அப்சர்வ் சம்திங் ரிப்பீட்டட், யூ ஆர் அப்சர்விங், யூ பர்சீவ் சம்திங் அண்ட் அவர் வாட் யூ பர்சீவ் சிட் அண்ட் திங்க். வென் யூ ஸ்டார்ட் திங்கிங் you reason out either this or that. In the reasoning it leads to a conclusion. ஒரு முடிவுக்கு வர்றீங்க, என்ன முடிவுக்கு வர்றீங்க, இல்லை அது ரைட்டாக தான் இருக்கும், அது ரைட்டாக தான் இருக்கும். ஒரு டிசிஷன், ஒரு கன்க்ளூஷன், ஒரு நிறைவு. இந்த கன்க்ளூஷன் ஒரு டிசிஷன். சரி நம்ம அங்கே போவோம், இல்லை இங்கேயே வருவோம், விளங்குறக்கா கோயில் அட்மாஸ்பியரை சொல்கிறேன். ஸோ நம்முடைய ஆப்சர்வேஷன், நம்முடைய இன்ஃபர்மேஷன், இப்போ எல்லாம் சொல்கிறாங்க அந்த கடையில் ரொம்ப மலிவாக இருக்குது, அந்த கடையில் ரொம்ப மலிவாக இருக்குது, அந்த கடையில் ரொம்ப மலிவாக இருக்குது. நம்ம கேள்விப்படுறோம், ஒரு பெர்செப்ஷன் வருது, நம்ம கடைசியில் என்ன டிசைட் பண்ணுறது, நம்ம அங்கேயே போய் வாங்குவோம். இதுவரைக்கும் பிறந்ததுலேருந்து சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு கடையில் வாங்கிட்டு இருப்போம். இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறத கேட்டு 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 ஒரு டிசிஷன் எடுப்போம், நம்ம ஒரு தடவை போய் பார்ப்போமே, எல்லோரும் சொல்கிறாங்களே அந்த கடையில் போய் பார்ப்போமே. பார்த்தா இடது பக்கம் இடி, வலது பக்கம் இடி, முன்னால் இடி, பின்னால் இடி, எப்பா இது நமக்கு ஒத்து வராது, நம்ம கடை நமக்கு போதும், இந்த கடையில் 5 ரூபா மிச்சம், அங்கே போய் எவன்பா இடிபடுவான். ஒரு தீர்மானம், இந்த தீர்மானம் தான் என்ன பண்ணுது, இட் ஃபார்ம்ஸ், இட் ரிசல்ட்ஸ் இன் அவர் பிஹேவியர். ஒரு கான்செப்ட் உண்டாயிருது, ஒரு கருத்து கிடைக்குது, அந்த கருத்து நம்முடைய பிஹேவியர். இந்த கோயிலுக்கு போகிறோம், இல்லை அந்த கோயிலுக்கு போகிறோம், இல்லை வெள்ளை உடுத்துகிறோம், இல்லை கலர் உடுத்துகிறோம், இல்லைன்னு சொன்னால் முட்டை அடிச்சுக்கிறோம், இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒன்று செய்கிறோம், ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம், நமக்கு ஒரு கருத்து உண்டாகிறது. இந்த கருத்து தான் நம்முடைய பிஹேவியரை இயக்குது. பிரியமானவர்களே, அப்போ இந்த ஸ்டெப்ஸை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா முதலாவது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, நமக்கு ஒரு கருத்தை உண்டாக்கி விடுகிறது. ஒரு கான்செப்ட், என்ன கான்செப்ட் வருது ஒரு பிள்ளைக்கு, நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட்ஸ் போட்டு, டெனிம் ஷர்ட் போட்டு, அந்த ஷர்ட் வந்து அப்படி அந்த ஹிப்புக்கு மேலே நிற்கணும், அப்படி லேசாக கையை தூக்கணும், வயிறு தெரியணும், கையை விட்டால் முறைஞ்சிடணும், நம்முடைய பேண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு ஷார்ட் ஷர்ட் போட்டுக்கணும், அப்படி கையை தூக்கும் போது உடம்பு தெரியணும், கையை கீழே போட்டால் உடம்பு மறைஞ்சிக்கணும், நீளமெல்லாம் போட்டக்கூடாது, முட்டிக்கிளை ஐயா அதெல்லாம் பட்டிக்காடு. ஒரு கருத்தை உண்டாக்குகிறீர்கள், யூ ஃபார்ம் அ கான்செப்ட், அப்போ தான் என்ன ஸ்கூலில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நான் இன்னைக்கு சாரி கட்டிட்டு போனால், ஆஃப் சாரி கட்டிட்டு போனால் சிரிச்சிருவாங்க, சுடிதார் கட்டிட்டு போனால் என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க, அப்போ நான் என்ன மற்றவங்க அக்செப்ட் பண்ண, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும். ஒரு கான்செப்ட், நான் யோசிப்பேன், நீங்கள் யோசிப்பீங்க, எல்லோரும் யோசிக்கிறோம் பல காரியங்களில். எங்கள் இதில் யார் நல்லா குடிக்கிறானோ அவன் தான் பெரியவன், நான் குடிக்கலைன்னு சொன்னால் அதனை ஒதுக்கி வச்சுருவாங்க. அது எப்படி குடிக்கணும், எல்லாரை விட ஒரு டம்ளர் நான் கூட குடிப்பேன்டான்னு சொன்னால் தான் பெருமை. ஒரு கான்செப்ட், நம்ம எல்லா காரியத்துக்காக ஒரு கான்செப்டை ஃபார்ம் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபார்மிங் சென்சேஷன்ஸ், நம்முடைய உணர்ச்சிகள், இதெல்லாம் நம்ம உலகத்தில் கவனிக்கிறது, மற்ற பிள்ளைங்க உடுத்துறது, மற்ற சபையார் இருக்கிறது, மற்றவருடைய வெற்றி வாழ்க்கை, மற்றவருடைய வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, மற்றவங்க வீட்டில் ஒரு கார் இருக்குது, எங்கள் அக்கா ஒரு கார் வாங்கிட்டாங்க, எங்கள் அண்ணன் ஒரு காரை வாங்கிட்டான்,
அவங்க வீடு கட்டிட்டாங்க, அந்த வீட்டுக்கு பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டாங்க, பால்காய்க்க கூப்பிட்டாங்க, கிரக பிரவேசத்தை கூப்பிட்டாங்க, புதுமனை புகுவிழாவுக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு வீடு இல்லை, வீட்டில் ஒரே சண்டை. இன்விடேஷன் வந்ததுலேருந்து அந்த வீட்டில் ஒரே சண்டை. பாருங்கள் எங்கள் அக்கா வீடு கட்டிட்டா, அவர் பாருங்கள் ஒன்றும் இல்லை. எங்கள் அக்கா வந்து என்ன மாதிரி படித்தவா கூட இல்லை, அவள் வந்து பிஏவே 3 தடவை படித்தா. நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நீங்கள் என்னமோ அவரோட நல்லா சொன்னாங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் விற்று தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. பாருங்கள் எங்கள் அக்கா வீட்டில் வீடு கட்டிட்டாங்க, என் தங்கச்சி வீடு கட்டிட்டா, உங்களுக்கு போய் வாக்கப்பட்டனேன். ஒரு வீடு இருக்குதா, ஒரு வாசல் இருக்குதா, என்ன இப்படி குடிசையில் போட்டு இருக்க, இதுக்காக ஒன்றை கட்டுனேன், இதுக்கு நான் வாழ கெட்டாமலே இருந்திருக்கலாமே. அவன் வீடு வச்சிருக்கிறானே. அந்த புதுமனை புகுவிழா அழைப்பிதழ் வந்ததுலேருந்து குஸ்தி. ஏன், தட் இஸ் யுவர் சென்சேஷன் through which the external world is apprehended. அதை வச்சு தான் நீ உலகத்தை பார்க்கிறாய். அவங்க எப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வீடு இருக்குதே, அவங்க நகை போட்டிருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சொத்து இருக்குதே. So we observe so many things. Because of our observations, we form perceptions. Because of our perceptions, we get thoughts. Because of our thoughts, we get reasonings. Because of our reasoning, we get conclusions. Because of our conclusions, we get decisions. Because of our decisions, we form concepts. Because of our concepts, we form our behavior. அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கிற காரியங்கள் சில எண்ணங்களை உண்டாக்குகின்றன. இந்த எண்ணங்கள் சில காரியங்களை பகுத்தறிய ஆரம்பிக்கிறோம். நாம் பகுத்தறியும் போது சில கருத்துக்களை உருவாக்குகிறோம். இந்த கருத்துக்கள் நம்முடைய பிஹேவியரை, நம்முடைய நடத்தையை தீர்மானிக்கிறது. ஏன் சண்டை போடுறோம், ஏன் அழுறோம், ஏன் சந்தோஷமாக இருக்கிறோம், ஏன் குடும்பத்தில் உபவாசம் இருக்கிறோம், ஏன் உண்ணா நோன்பு இருக்கிறோம், ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், எல்லாம் நம்முடைய பிஹேவியரையும் இந்த கான்செப்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுது. ஏன், தீஸ் ஆர் தி எக்ஸ்டர்னல் சென்சேஷன் the faculty through which the external world is apprehended. Apprehended sonna adula dhaan nama paarkrom, adha vachu dhaan pudichikrom. Oru nalla irukra, namakku nalla irukrana ennadhu, eppo oruthana nalla irukkaan solrom, avan veedu irukudhu, kanavan manavi sanda podalle, vyadhi illa, ah nalla irukranga, veettukku munnala car irukudhu, nalla iruka, car la vaangitaanga ayya, mobile edukran, nalla costly mobile la irukudhu, va vasadhiya irukran, kaiya paakrom, indha side la Rolex watch, இந்த சைடில் 100 ரூபா ஒமேகா வாட்ச், 2 வாட்சை கட்டிட்டு நடக்கான். வா, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. நம்மெல்லாம் 1 வாட்சி கட்டியிருக்கோம், அவன் 2 வாட்சி கட்டியிருக்கான்ப்பா. அவன் நமக்கு என்ன, நல்லா இருக்கிறாங்க. வி ஃபார்ம் அ கான்செப்ட் பிகாஸ் ஆஃப் த சென்சேஷன் த ஃபேக்கல்டி த்ரூ விச் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் இஸ் ஆப்ரிஹெண்டட். இட் இஸ் அன் அன்எலாபரேட்டட் எலிமெண்ட்ரி அவேர்னஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன். இட் இஸ் அன்எலாபரேட்டட். நமக்கு ரொம்ப எலாபரேட்டாக தெரியாது. ஒரு பெரிய மாளிகையில் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாளிகையை வாங்கினாங்கன்னு தெரியாது. ஒரு வீட்டுக்கு முன்னால் அழகான கார் இருக்குது, அந்த காருக்கு இன்ஜின் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, அந்த ஃப்ரிட்ஜில் கத்தரிக்காய் வாங்க காசு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. இட் இஸ் அன் அன்எலாபரேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங். வி டோன்ட் ஹேவ் த டீடைல்ஸ், பட் வி சீ எக்ஸ்டர்னலி, வெளிப்பிரகாரமாக பார்க்கிறோம். இந்த உபதேசம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகுமா போகாதா தெரியாது. நம்ம நரகத்துக்கு தப்ப முடியுமா முடியாதா தெரியாது. ஒரு பிரசங்கியாரை பார்க்குறோம், அந்த பிரசங்கியார் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயஜீவி உள்ளவரா இல்லையா தெரியாது. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தெரிந்த மாதிரி நான் அமெரிக்காவில் போய் பேசுகிறேன், இல்லை நேபாளில் பேசுகிறேன், அவங்களுக்கு என்ன தெரியாது. ஸோ இட்ஸ் அன் அன்எலாபரேட்டட் எலிமெண்ட்ரி அவேர்னஸ் ஆஃப் சம் ஸ்டிமுலேஷன். வா, எப்படி ப்ரெஸ் பண்ணியிருக்கான், வா கரவங்கிட்டான்ப்பா, வா எப்படி இருக்கான் பார்த்தியாப்பா, அவன் ரொம்ப சக்ஸஸாக இருக்கான்ப்பா. தலையில் பார்த்தா தாளம்பு, உள்ளே பார்த்தா ஈரும் பேனுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தாளம்பு வச்சு அழகாக முடி பின்னிருக்கு, மணக்குது. தாளம்பு வச்சு கண்ணாடியில் முன்னுக்கும் பின்னுக்கும் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க அந்த காலத்தில். ஆனால் அந்த முடிக்கு உள்ளே பார்த்தா என்ன இருக்குமா, ஈரும் பேனும். ஸோ யூ கெட் சம் ஐடியா பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலன்ஸ். சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா முன்னால் பல பல பலன்னு இருக்கும், அந்த கிச்சன் பக்கம் போனால் அடிக்கிற ஸ்மெல்லு. அப்பா, இங்கே செய்கிற தோசையாக சாப்பிட்றோம், இங்கே செய்கிற இட்லியாக சாப்பிட்றோம். ரெண்டாவது, வென் யூ ஃபார்ம் அ கான்செப்ட் ரெப்ரசன்ட் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் பை த ஃபார்ம்டு கான்செப்ட். இப்போ விளங்குறதுக்கு சொல்கிறேன், ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான், நம்முடைய கான்செப்ட் என்ன, அவனுக்கு நல்ல வீடு இருக்கணும், அவனுக்கு மனைவி இருக்கணும், ஆசைக்கு ஒரு மகள், ஆஸ்திக்கு ஒரு மகன் இருக்கணும், இல்லை நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணுறோம். யார் நல்ல சக்ஸஸ் குடும்பம், கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும்,
பிரியமானவர்கள், நிறைய வருமானம் இருக்கணும். எப்படிப்பட்ட மனைவி இருக்கணும்? நான் நின்றுலாம் நிற்கணும், உட்காரனா உட்காரணும், ஏற்று பேசக்கூடாது. கணவன் எப்படி இருக்கணும்? பிரதர் சொன்னாங்களா, கை நிறைய வருமானம் இருக்கணும். நம் போட்ட கோட்டை தாண்டக்கூடாது, என் வட்டத்துக்கு வெளியே போகக்கூடாது, அந்த புள்ளியை விட்டு அசையக்கூடாது. அப்படி ஒரு பொம்மை செஞ்சு வச்சுக்கணும், வச்ச இடத்துல இருக்கும். பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள், அறிவு இருக்கோ இல்லையோ கிளாஸில் ஃபஸ்ட்டாக வரணும். காப்பி அடிக்கிறானோ இல்லையோ, டீச்சருக்கு காசு கொடுக்குறானோ இல்லையோ, 95 மார்க் வாங்கிடணும். அவனுக்கு பாபா பிளாக்ஷிப் தெரிஞ்சா என்ன, தெரியட்டா என்ன, மார்க்கு 95 வரணும். அவன் வாங்கலைன்னு சொன்னால் நான் காசு கொடுத்து மார்க் போட வச்சிடறேன். அந்த பையன் இன்ஜினியரிங் படிக்கணும், அவனுக்கு இன்ஜினியரும் தெரியாது சுக்கு நீரும் தெரியாது, அதான் அங்கங்கே பிரிட்ஜெல்லாம் விழுது. அவன் டாக்டர் ஆயிடணும், அமெரிக்கா போயிடணும். வீட்டுக்கு முன்னால் கார் இருக்கணும், பெட்ரோல் ஊற்றினாலும் சரி ஊற்றட்டாலும் சரி கார் இருக்கணும், கார் பல பல பலன்னு இருக்கணும். அப்போ ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த கான்செப்ட் ஃபார்ம் பண்ண பிறகு ரெப்ரசன்டிங் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பை த ஃபார்ம்ட் கான்செப்ட். இப்போ ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணி தான் நல்ல குடும்பம், சொந்த வீடு இருக்கணும், சொந்த வீடு இல்லை உடனே வேதனை, சொந்த வீடு கிடச்சிச்சு உடனே சந்தோஷம், கார் இல்லை எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க, கார் இல்லாமல் என்னங்க வாழ்க்கை? எல்லோரும் கார் வச்சுருக்காங்க, எல்லோரும் இங்கே கார் வச்சுருக்காங்க. நம்ம நாட்டில் 77% மக்கள் அவர்களுடைய நாள் வருமானம் 20 ரூபாய்க்கு குறைவாக, லாஸ்ட் வீக் இந்தியா டுடேல வந்துருக்கு. 77% ஆஃப் பீப்புள் இன் இந்தியா ஆர் கெட்டிங் 20 less than 20 rupees a day. நீ 30 ரூபாய் உனக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நீ இந்தியாவில் உள்ள 23% ஆசீர்வதிக்கப்பட்ட 23% இருக்க 30 ரூபாய், 30 ரூபாய் என்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு நீ 1000 ரூபாய் வாங்குகிறாய் என்று சொன்னால், இந்திய கணக்குப்படி நீ வறுமை கோட்டுக்கு மேலாக இருக்கிறாய். எல்லாருமா கார் வச்சுருக்கிறாங்க, எல்லாருமா 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க? 23 விழுக்காடு மக்கள் தான் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. நம்ம இந்தியாவிலேயே 23% இன் இந்தியா தே ஆர் கெட்டிங் மோர் தென் 20 rupees அ டே. ஹவு மச் யூ ஆர் பிளஸ்ட். இந்த காங்கிரிகேஷனில் ஒருவர் கூட 20 ரூபாய்க்கு குறையாக வாங்கலை. You all are blessed people. அதில் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, நீங்கள் ரொம்ப பிளஸ்ட். நீங்கள் 10000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, ரொம்ப பிளஸ்ட். 50000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருதா, யூ ஆர் கிரீம். நம்முடைய கான்செப்ட் ஃபார்ம் பண்ணுற என்ன, ஏதோ ஒரு 2 பேர் கார் வச்சுருக்காங்க, ஐயோ என்ன கார் இல்லையே, கார் இருக்கா ரொம்ப சந்தோஷம், கார் இல்லையா ரொம்ப சந்தோஷம். ஸோ வி ரெப்ரசன்ட் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பை த கான்செப்ட் வி ஹவ் ஃபார்ம். இது இருந்தால் தான் வாழ்க்கை, ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணுறோம், அது இல்லை என்ற எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து விடுகிறோம். அதான் மரணம், அதான் சமாதான கேடு, அதனால தான் சண்டை, அதனால தான் வருத்தம். தட் டிசைட்ஸ் அவர் பிஹேவியர். பீப்புள் கோ டு கமிட் சூசைட், தே லீவ் காட், they hate their family, they hate their husband, they hate their wives, they hate their parents, because you have formed a concept of what life is, then you choose a response rule. அப்படி இல்லைனா உனக்கு சமாதானம் இல்லை, அப்படி இல்லைனா உனக்கு சந்தோஷம் இல்லை, you don't have peace of mind, you can't be happy, because your life pattern is set by some external stimulus. These external stimulus have caused you some concepts. These concepts now develop a response rule in you. You form a response rule. சம்பாதிச்சே ஆகணும். ஏன்? உன்னுடைய கான்செப்ட். அந்த ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த வாஷிங் மிஷின் இல்லாமல் இருக்க முடியாது, வாழவே முடியாது, துணியை துவைக்க முடியாது. வாஷிங் மிஷின் தப்பா தப்பு இல்லை, ஃப்ரிட்ஜ் தப்பா தப்பு இல்லை, கார் தப்பா தப்பு இல்லை, ஏரோப்ளேன் தப்பா தப்பு இல்லை. ஆனால் உன்னுடைய கான்செப்ட், இஸ் இட் ஸ்பிரிச்சுவலி மைண்டட் ஆர் கார்னலி மைண்டட்? கார்னலி மைண்டட் இஸ் டெத், தட் மீன் டைட். சில குடும்பங்களில் சமாதானம் கெட்டு போகுது, 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் செலவழிச்சு, சில மார்வாரி கல்யாணங்கள்லாம் பற்றி கேட்குறோம், 50 லட்சம் செலவழிச்சோங்கிறாங்க, கிலோ கணக்கில் நகையை வே பண்ணி கொடுக்குறாங்க. நோ பீஸ், டவுரி டெத், சூசைட், டிவோர்ஸ், மேரேஜை பற்றி உன்னுடைய கான்செப்ட். ஏன் 50 லட்சம் செலவழித்த ஒரு மார்வாரி குடும்பத்தில் அந்த பெண்ணை எரிக்கிறாங்க? 50 லட்சம் கொண்டு வந்தவளை ஏன் எரிக்கிறாங்க? ஏன் அங்கே மரணம் வருது? ஏன் அந்த வீட்டில் சமாதானம் இல்லை? Why is there no peace in your house? ஒரு 7 வீட்டில் இருக்கிற சமாதானம், 1000 ரூபாய் சம்பாதிக்கிற வீட்டில் இருக்கிற சமாதானம் ஏன் 20000 ரூபாய் சம்பாதிக்கிற வீட்டில் இல்லை? The burden in me is speaking today. We all suffer because of the wrong concepts we make in our lives.
If there is a family in Carmel Christian Assembly can be with peace with an earning of 400 rupees, I tell you, the response rule is spiritually minded or carnally minded. இப்படிதான் வாழ வேண்டும் என்று நீ தீர்மானித்தாயே, அது ஸ்பிரிச்சுவலி மைண்ட், ஆவிக்குரிய சிந்தையா இருக்குமா, நம்ம வீட்டுல சமாதானம் இருக்கும். இப்படிதான் வாழ வேண்டும் என்று நீ தீர்மானித்தது மாமிச சிந்தையா இருக்குமா, நம்ம வீட்டுல சமாதானம் இருக்காது. த ரெஸ்பான்ஸ் ரூல், எப்படி வாழ வேண்டும் என்ற உன்னுடைய ஒரு ரூல், ஒரு சட்டம், ஒரு கோடு, ஒரு வரை. ஏன்னா நிறைய காரியங்களை பார்த்த சில சென்சேஷன்ஸ் உண்டாச்சுது, அதை வச்சு ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ண, நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு அப்படி வாழ்க்கை அமையணும், நம்மளும் இப்படி பைக்கில் போகணும், நம்மளும் இப்படி காரில் போகணும். தட் கான்செப்ட்ஸ் கிவ்ஸ் அஸ் அ ரெஸ்பான்ஸ் ரூல், எப்படியாவது வாழணும். இந்த ரெஸ்பான்ஸ் ரூல் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் உங்கள் வீட்டில் சமாதானம், இந்த ரெஸ்பான்ஸ் ரூல் கார்னலாக இருந்தால் உங்கள் வீட்டில் சண்டை. இந்த ரெஸ்பான்ஸ் ரூல் உண்டாக்கணும்னு என்ன பண்ணுறோம், வி ரெஸ்பாண்ட் அக்கார்டிங் டு த ரெஸ்பான்ஸ் ரூல். அந்த சட்டம் நம்ம மனதில் ஒரு சட்டத்தை உண்டாக்கிட்டோம், ஒரு சிந்தையை உண்டாக்கிட்டோம், இதுதான் சிந்தை. இந்த சூரஷனகதீனமாலபக்கரபோஷனதீனமாரபூஷக்கரபா, உன் மனதில் என்ன சிந்தையை நீ உருவாக்கினாயோ அந்த சிந்தையின்படி நீ நடக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்துற ஸ்தோத்திரிங்க, கொஞ்ச நேரம் கத்துற ஸ்தோத்திரிங்க. என் சிந்தை எவ்வளோ முக்கியம் தெரியுமா, என் சிந்தை எவ்வளோ முக்கியம் தெரியுமா, என் சிந்தை தான் என் நடத்தியை தீர்மானிக்கிறது. உலகத்தில் நிறைய பேரை நான் பார்க்குறேன், இதை நான் திரும்ப உங்களுக்கு ரீகேப் குயிக்காக பண்ணுறேன். முதலாவது ஒரு கான்செப்டை உண்டாக்குகிறேன், ஒரு கான்செப்டை உண்டாக்குறேன். அந்த கான்செப்ட் எப்படி வருது, மற்றவங்களெல்லாம் பார்க்குற எனக்குள்ள ஒரு ஸ்டிமுலன்ட், எனக்குள்ள ஒரு தூண்டுதல் வருது, அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே, ஒரு கான்செப்டை உண்டாக்குனேன். அந்த கான்செப்டுக்கு அடியில் இப்போ எனக்கு இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பார்க்குறேன், ஐயோ எனக்கு இது இருக்கே இது இல்லையே என்ற வேதனை வருது. உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் ரூல், அதுக்கு தக்க நான் எப்படி கிரியேட் செய்யணும்னு தீர்மானிக்கிறேன், அந்த தீர்மானத்தின்படி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். அந்த தீர்மானம் ஆவிக்குரிய தீர்மானமாக இருக்குமே ஆனால் உங்களுக்கு ஜீவனும் சமாதானமும். அந்த தீர்மானம் மாம்ச தீர்மானமாக இருக்குமானால் உங்களுக்கு மரணம், துக்கம், சண்டை, சச்சரவு, அதேரியம், வேதனைப்பட்டு நம்மையே பல காரியங்களால் உருவை குத்திக்கிட்டு, கணவன்கிட்ட சண்டை போட்டு, மனைவிட்ட சண்டை போட்டு, பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டு, இப்படி நம்முடைய வாழ்க்கை கெடுகிறது. இந்த கார்னல் மைண்ட், ரெப்ரோபேட் மைண்ட், டிபேஸ்ட் மைண்ட், கெட்ட சிந்தை, மாமிச சிந்தை, இந்த மாமிச சிந்தைக்குரிய ஒரு வசனத்தை சீக்கிரமாக நம்ம வாசித்து கடந்து போவோம். நான் தமிழில் வாசிக்கிறேன். அவர்கள், இங்கே சிலரை பற்றி சொல்லியிருக்கு, தேவனை அறிந்தும், தே நோ காட், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, தே நோ பைபிள், தே நோ காட், தே நோ வாட் இஸ் ரைட், தே நோ வாட் இஸ் ராங், தே நோ அபவுட் ஹெவன், தே நோ அபவுட் ஹெல், தே நோ எவ்ரி திங், தே நோ காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் தி எர்த், தே நோ காட் இஸ் ஆல் சஃபிஷியன்ட், தே நோ காட் இஸ் ஏபிள் டு டு எவ்ரி திங். தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பிரதர் இங்கிலீஷில் வாசிங்க. பிகாஸ் தட் வென் தே நியூ காட் தே க்ளோரிஃபைட் ஹிம் நாட் அஸ் காட், நைதர் வேர் தேங்க்ஃபுல், பட் இட் பிகேம் வேன் இன் தேர் இமேஜினேஷன்ஸ் and their foolish heart was darkened. Avanga vande they are led by their own imaginations. Aandu alla sari pastor neenga solradala sari aandavarla sari na innikulla kashta padrene aandavar nambi enak enna prayojanam innikku enak aandavar enna senjaaru aandavar irukkaru sari nammudaiya questions yobukku indha mari questions vandu yen enakulla kashtam aandavar maridalithana maridalikkala. Job didn't deny God, but Job could not understand why he had sufferings. He said, God has got every reason to punish me, but let God tell me what is the mistake in me, why I am suffering. He was struggling with the reasoning, he was struggling to form a concept. Our friends ikkala concept undichi, nee inda thappu pannirpa adanal dhaan unakku kashtam. Job idha neenga simple paathinga na, Job was unable to form a concept. Job didn't have an answer why he was suffering, because the concept was you are suffering because you have done something wrong. அன்றைக்கு இருந்த கருத்து என்ன, நீ இந்த தவறு செய்தாய் அதனால நீ கஷ்டப்படுகிறாய். யோபுடைய கேள்வி என்ன, தவறு செய்யலையே, என்ன தவறு செஞ்ச ஆண்டவர் என்று சொல்லட்டும். அதனால தான் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது வந்து நாட் ஓன்லி ஐடோலைட்ரி, திஸ் இஸ் த கான்செப்ட் ஃபார்மேஷன்.
இப்போ அழிவில்லாத ஒரு மகிமை எனக்கு இருக்கு. எனக்கு எது மகிமை? அவர்கள் தேவனுடைய மகிமையை நாடாமல் எனக்கு எது மகிமை? நிறைய நகை போட்டிருக்கணும், நல்ல விலையுயர்ந்த வஸ்திரம் கட்டியிருக்கணும், இதுதான் எனக்கு மகிமை என்ற ஒரு கான்செப்டை நம்ம டெவலப் பண்ணுறோம். அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்த மனதில்லாமல் தங்களுடைய சிந்தையிலே வீணராகி தேவனுடைய மகிமைக்கு பதிலாக மற்ற மகிமையை சப்ஸ்டிடியூட்டாக எடுத்து இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை God gave them up to, கைகளை விட்டுட்டார். God washed them off. இப்படிதான் நினைக்கிற, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கணுங்க, என்னங்க ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால தான் இவ்வளோ வேஸ்ட் ஆகுது, சேரதெல்லாம் கொட்ட வேண்டியது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும் கேட்டல வாங்கிக்கோ, கடனில் கடை ஒப்பு கொடுத்துருவார். வீடை தேடி வருவான், கதவை தட்டி கேட்பான், உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட்டுங்க, நாங்கள் எல்லாம் முடிச்சு தரோம், சர்டிஃபிகேட் பரவாயில்லைங்க, சேலரி சர்டிஃபிகேட்லாம் பரவாயில்ல, நாங்கள் பண்ணிக்கிறோம், எப்படியாவது வாங்குங்க. ரெண்டு தடவை பார்த்தா வண்டியில் கொண்டு இறக்கிடுவோம், அது நீங்கள் 3 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் காசு கொடுங்க, அப்புறம் எடுக்க விடுவாங்க அந்த அம்மா. கடன் சாப்பாடு இல்லை, கடன் ஒப்பு கொடுத்துருவாருங்க. God gave them up to uncleanness through the lusts of their own heart, உங்கள் இருதயத்தின் இச்சையினாலேயே to dishonor their own bodies. வெறும் செக்ஷுவல் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகும். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அப்படின்னா வீட்டில் விக்கிரகம் வைத்தீங்க என்றல்ல, யூ பிகம் மெட்டீரியலிஸ்டிக். God is not all sufficient, only material blessings satisfy you. அப்படியான ஃப்ரிட்ஜ் தப்பா இல்லை, உங்களுக்கு எல்லாம் இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமைப்படலை. அதே போல் நீங்களும் ஒன்றுக்கு அடிமைப்படாதீங்கன்னு சொல்கிறேன், வேண்டாம் நான் சொல்லலை, அதான் வாழ்க்கைங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்காதீங்க. பிரியமானவர்களே, இது நிமித்தம் தேவன் அவர்கள் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதெல்லாம் அப்படி வாசித்துட்டே போனோம்னா எப்படி இருக்கு அந்த சிந்தைங்கிறது மாத்திரம் காட்டுறேன். தேவனை அறிவும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாது இருந்தபடியால், அவங்களுக்கு அந்த சிந்தை இல்லாது இருந்தபடியால், தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த கேடான சிந்தை எப்படி இருக்கும்? அவர்கள் சகலவித அநியாயத்தினால், அன்ரைச்சியஸ்னஸ், ரெண்டாவது வேசித்தனத்தினால், செக்ஷுவல் இம்மாரலிட்டி, மூன்றாவது துரோகத்தினால், மற்றவர்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, பொருள் ஆசையினால். இந்த கேடான சிந்தை, மாம்ச சிந்தை நமக்கு வரும்னு சொன்னால் மெட்டீரியல் திங்ஸ் பின்னால் போயிட்டே இருக்கும். பொருள் ஆசையினாலும் குரோதத்தினாலும், குரோதம் விரோதம்னு சரியும், இன்னொன்று குரோதம். குரோதம் என்று சொன்னால் எ டிசையர் டு டூ ஈவில் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு தீமை செய்கிற ஒரு எண்ணம். மற்றவர்களை, கணவனுக்கு தீமை செய்யணும், கணவன் சாப்பிட்டானோ இல்லையோ, அவனுக்கு உடுத்த துணி இருக்கோ இல்லையோ, அவனுக்கு வந்து நிர்வாணத்தை மூட கோமணம் இருக்கோ இல்லையோ, எனக்கு பட்டு போட வேணும், மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையா, இல்லை எனக்கு வேணும். சார் ஆம்பளைங்க அப்படி இருப்பாள், வீட்டில் பொண்டாட்டி சாப்பிட்டாலே, பிள்ளை சாப்பிட்டாலே, இல்லை தான் திங்கணும், அதுதான் குரோதம். பி ஹாப்பி அட் த காஸ்ட் ஆஃப் அதர் சஃபரிங். பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதம், சண்டை சண்டை சண்டை, சிலர் ஆரம்பித்தா கடைசி வார்த்தை அவங்க தான் பேசணும், இல்லைன்னா திருப்தியே இருக்காது. வஞ்சகத்தினாலும் வன்மம், வன்மங்கிறது ஒரு மற்றவங்களை பற்றி குறைச்சி பேசுறது, என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, எங்கள் பாஸ்டர் சரியில்லை, என் சபை சரியில்லை, சிலர் கேட்டு பாருங்கள், அவங்கள சுற்றி இருக்கிற எதுவுமே சரி, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அண்ணன் சரியில்லை, என் தம்பி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் சரியில்லை, எங்கள் முன் வீட்டுக்காரர் சரியில்லை, யாருமே சரியில்லை, நீங்கள் எப்படி, நானும் சரியில்லை. புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், இவங்களுக்கு கடவுள் மேலே ஒரு பகை. ஆண்டவர் எனக்கு செய், ஏன் உங்களுடைய மைண்ட் செட் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், துராகிருதம் என்று சொன்னால் ஹை செல்ஃப் எஸ்டீம், நான் தான் ஒரு கர்வம் மாதிரி. துர் என்றால் கெட்ட, துர் ஆசை, துர் இச்சை, துர் ஜனம், துர்னா கெட்ட, துராகிருதம் தன்னை பற்றி ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட எண்ணம்னா ரொம்ப பெருமையான எண்ணம். அகந்தைனா உள்ளத்தில் உள்ள ஒரு காந்தம், காந்தம்னா அட்ராக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை, எரிக்கிறது, உள்ளத்தில் மற்றவங்களை ஒரு எரிக்கிற எண்ணம், அகந்தை கர்வம், அகத்தில் உள்ள காந்தம், வீம்பு, அரகன்ஸ், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறது,
பொல்லாத காரியங்களை இமேஜின் பண்ணி இருக்கிறது போல இட்டுக்கட்டி பேசுகிறது. பெற்றோருக்கு, பெரியோருக்கு, சபையாருக்கு, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. என்ன சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், கணவனோடு, சபையோடு, உலகத்தோடு, ஜாபில் பண்ண உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், என்ன சொன்னாலும் உங்கள் மைண்ட் செட் தப்பாக இருக்குமானால் என்ன சொல்லி பாருங்கள், இணங்க மாட்டாங்க. இணங்காதவர்களுமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் இங்கே தான் இடிக்குது. தே நோ வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் தே ஆர் கோயிங் டு கெட். But if because their mind is reprobate, their mind is carnal, their decisions, their concepts, their response rule, their behavior, everything is controlled by their mind. Their reasoning is controlled by their mind, but their mind is carnal. They know what is the punishment awaits them. But because they are carnally minded, அவர்கள் வரும் தீர்ப்பை அறிந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறார்கள். They form company of the people who have got the same mind, same concept. பூமியில் நமக்கு சொந்த வீடு இருக்கணுங்க, அப்போ தாங்க நாலு பேர் மதிப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க யார் மேலே பிரியப்படுவாங்க? அதே கான்செப்ட் வச்சுருக்கவங்க மேலே பிரியப்படுவாங்க. அதை பரலோகத்தில் பார்த்து கொள்வார் அப்படின்னா அடுப்படா பைத்தியக்காரன், பரலோகத்தில் பார்த்துக்குவாரன், கையால் ஆகாதவன், வீடு வாங்க லாயக்கில் தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் ஹவு வி ஃபார்ம் கம்பேனியன்ஸ். அடுத்த ஸ்டெப், வி ரிலேட் வித் தம். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், அவர்களுடைய வழிகளை கற்றுக்கொள்ளுகிறோம், அவர்களை நமக்கு குரூப்பாக்கி கொள்ளுகிறோம், அந்த குரூப்பில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறோம், அந்த குரூப்போடு கூட நம்ம இருக்க விரும்புகிறோம், நமக்கு என்ன கான்செப்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோமோ அந்த கான்செப்ட் உள்ளவர்களோடு நம்ம ஐக்கியமாக இருக்க விரும்புகிறோம். இப்போ இதிலேருந்து டெலிவர் ஆகணுமானால் என்ன செய்யணும்? ரோமர் 6:13-14 வாசித்து முடிச்சிடுறேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இஃப் யுவர் கார்னலி மைண்டட், இஃப் யுவர் பிஹேவியர் இஸ் டிக்டேட்டட் பை அ கார்னல் மைண்ட், ஷியோர்லி யூ வில் டை. ஷியோர்லி தர் வில் பி நோ பீஸ் தட் பாஸத் அண்டர்ஸ்டாண்டிங். ஷியோர்லி தர் வில் பி நோ ஹெவன்லி பிளஸ்ஸிங். ஷியோர்லி வில் கோ டு ஹெல். ஷியோர்லி வில் மிஸ் த மார்க். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். Your reasoning is dictated by carnal mind. The end thereof is death. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பு. எல்லாத்தையும் ரொம்ப விளக்கி சொல்லணும்னு நினச்சேன், டைம் இல்லை. ஹோலி ஸ்பிரிட்ல நிறைந்து 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 நம்முடைய ஈவில் பிஹேவியரை, சரீரத்தின் செய்கைகள், நம்முடைய ஈவில் பிஹேவியர். ஈவில் என்று சொன்னால் இட் இஸ் நாட் ஈவில் இன்ஹெரன்ட்லி. அதில் தானே ஈவு தீமை இல்லை. பணம் தீமை இல்லை, பணம் ஆசை தீமை. எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. நம்முடைய பிஹேவியர் பரிசுத்தாவியில் நிரம்பி 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 நம்முடைய கார்னல் பிஹேவியரை நாம் அழித்தால் நாம் பிழைப்போம். ஆவியினாலே மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், லெட் பை த வேர்ட் ஆஃப் காட், லெட் பை த ட்ரூத். சங்கீதக்காரர் சொல்லுவார், உம்முடைய சத்தியத்தையும் வசனத்தையும் அனுப்பி என்னை நடத்தி அருளும். லெட் யுவர் வேர்ட் கைட் மீ, லெட் யுவர் ட்ரூத் கைட் மீ. உம்முடைய வசனம் என்னை நடத்தட்டும். என்னுடைய சிந்தை ரொம்ப முக்கியமானது, நான் சிந்திக்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன்? பல காரியங்களை நான் பார்க்கிறேன், பல ஊழியர்களை பார்க்கிறேன், பல பிரசங்கிமாரை பார்க்கிறேன், பல குடும்பங்களை பார்க்கிறேன், பலர் வைத்திருக்கிற காரை பார்க்கிறேன், பலர் வைத்திருக்கிற வீட்டை பார்க்கிறேன், அவர்கள் கட்டியிருக்கிற வீட்டை பார்க்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், அவருடைய உடையை பார்க்கிறேன், வெளிநாட்டுக்கு போகிறத பார்க்கிறேன், உங்களோட வேலை செய்கிறவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய இனத்தாரை பார்க்குறீங்க, அவங்களுடைய செழிப்பை பார்க்குறீங்க, அவங்களுடைய வெற்றியை பார்க்குறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ ஸ்டிமுலன்ஸ் வருது. இவைகளெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு கான்செப்டை உண்டாக்குகிறது. இதுதான் வாழ்க்கை என்று ஒரு நெறிமுறையை, ஒரு ரெஸ்பான்ஸ் ரூலை வகுக்கிறீர்கள். அந்த ரூல் உங்களை நடத்த ஆரம்பிக்கிறது. அந்த ரூல் ஆவிக்குரிய ரூலாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும். அந்த ரூல் உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் சமாதான கேடு உண்டாகும். அவ என்ன செய்ய வேண்டும்?
பரிசுத்தாவிலே நிரம்பி 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 நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை, மாம்சத்தினுடைய தாட், கார்னலி மைண்ட், whichever is against the will of God, whichever disturb our peace, whichever destroys our peace, அதை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணி ஸ்பிரிச்சுவலி மைண்டட், கிறிஸ்துவிலிருந்த சிந்தை, கிறிஸ்துவிலிருந்த சிந்தை, கிறிஸ்துவிலிருந்த சிந்தை. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தோம், அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தோ ஹி வாஸ் ஈக்குவல் டு காட், ஹி வாஸ் நாட் டேக்கிங் இட் அஸ் அ ப்ரிவிலேஜ், ஹி வாஸ் நாட் கன்சிடரிங் தட் அஸ் அ ராபரி, ஹி வாஸ் நாட் கன்சிடரிங் தட் அஸ் அ ப்ரிவிலேஜ், ஹி ஹம்பிள் ஹிம்செல்ஃப், ஹி ஹம்பிள் ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி, ஹி எம்டிட் ஹிம்செல்ஃப், மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார், அதில் தான் லைஃப் இருக்குது, அதில் தான் பீஸ் இருக்குது. ஸோ உங்கள் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை, யாருக்குமே தெரியலை, ஆனால் பிரெயின் இல்லாமல் மைண்ட் ஒர்க் பண்ணாது. இந்த மைண்ட் நம்முடைய நடத்தையை தீர்மானிக்கும். இந்த மைண்டு ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் தப்பிச்சிட்டிங்க. இந்த மைண்டு கார்னலாக இருக்கும் என்று சொன்னால் முடிவு பயங்கரம். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாருமே சேர்ந்து முழங்கால் படிக்கிட்டு கற்றுட்டு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய மைண்டு, என்னுடைய மைண்ட் செட், லெட் இட் பி கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட். நான் சில காரியங்களை பார்க்குறேன், சில ஸ்டிமிலிஸ் எனக்கு கிடைக்குது, சில தூண்டுதல் எனக்கு வருது, தூண்டுதல் பரிசுத்தாவியினால் கண்ட்ரோல் பண்ணப்படட்டும். மற்றவர்களை பார்க்குறையா, அக்கம் பக்கத்தில் பார்க்குறையா, என்னுடைய இனஜன பந்துக்களை பார்க்குறேன், மற்ற ஊழியர்களை பார்க்குறேன், மற்ற ஊழியங்களை பார்க்குறேன், ஆண்டவரே எனக்கு கான்செப்ட் ஃபார்ம் ஆகுது, எனக்கு ஒரு கருத்து வருது, இந்த கருத்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு, எல்லோரும் கேளுங்க, உங்களுடைய வலது கருத்தை படத்துக்கு நேராக உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய மைண்ட், என்னுடைய சிந்தையை ஆவியானவர் ஆட்கொள், எல்லாரும் கேளுங்க, பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஒரு வார்த்தையை கேளுங்க, என்னுடைய சிந்தையை ஆவியானவர் ஆட்கொள், லெட் மை மைண்ட் பி கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட், என் சிந்தையை ஆவியானவர் ஆட்கொள், என்னுடைய மனதை ஆவியானவர் ஆட்கொள்வாங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஆழமான செய்தியை ஏழை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் தீர்மானித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அடிமைக்கு விலக்கி கொடுத்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி உமை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இவர்களுக்கும், இவர்கள் மூலமாக 10,000-10,000களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இந்த மைண்ட் என்னால் என்ன என்று இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இவர்களுடைய மைண்டை குறித்து இவர்கள் கவனமாக இருக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.